ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டேக்லைன் வச்சு பேச போறோம். இட் எண்ட்ஸ் வித் மீ அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுனா, நம்ம வந்து ஒரு சைக்கிள் பிரேக்கரா இருக்கோமா அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஜஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ் இருக்காரு, அவர் வந்து ஒரு எம்ப்ளாயியை சண்டை போடுறாரு, திட்டுறாரு. அந்த மாதிரி அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, ஒய்ஃபை பார்த்து அவங்க கோச்சுக்கிறாங்க. ஒய்ஃப் வந்து பசங்களை, பசங்க அப்படியே பெரிய பசங்க சின்ன பசங்க மேலே அப்படிங்கிறது. கடைசியாக அந்த குட்டி பையன் என்ன பண்ண முடியும் தெரியாமல் ஏதாவது ஒரு டாலோ டாயோ ஏதோ ஒன்று உடைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இமோஷன்ஸோட இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது. ஸோ இந்த சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணணும். அதனால தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, இட் எண்ட்ஸ் வித் மீ அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட லைஃப்லையும் நிறைய இந்த மாதிரி நிறைய இமோஷ்னல் பேகேஜஸ் நம்ம எல்லாருமே இப்படி கேரி பண்ணிட்டு இருப்போம். எனக்கு அந்த மாதிரி நடந்தது, அதனால மற்றவங்களுக்கும் அப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டில் நம்ம மற்றவங்களோட பழகுவோம். ஸோ அப்படி இல்லாமல் இட் எண்ட்ஸ் வித் மீ அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி, நீங்கள் அடுத்த அந்த டாக்ஸிக் ரிலேஷனுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் மற்றவங்களுக்கு நல்லபடியாக சந்தோஷமான அந்த டிரான்ஸ்ஃபரன்ஸ், எனர்ஜி டிரான்ஸ்ஃபரன்ஸை நீங்கள் பண்ணலாம். ஸோ யூ கேன் பி த சைக்கிள் பிரேக்கர். சூஸ் இட் ரைட் நவ்.